ஹே காய்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ராமா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபேமஸ் ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். காய்ஸ், இந்த எபிசோட்லேருந்து வேறு லெவலில் போக போகுது ட்ராமா. இது வரைக்கும் வர ஃபன்னும் காமெடியும் மியூசிக்கெல்லாம் தான் கொண்டு போனாங்க, ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி வைஸ் வேறு லெவலில் இருக்கும். அண்ட் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அண்ட் நம்ம சேனலில் நெக்ஸ்ட் என்ன ட்ராமா போகலான்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நமக்கு செகண்ட் சேனல் இருக்குது டப் மூவி சொல்லிட்டு, அந்த சேனலையும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட்டை நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம டீனாவை கூப்பிட்டு நம்ம ஹீரோட ஏஜென்ட் இருக்கா பாத்தீங்களா, அவ வந்து பேசியிருப்பா இந்த மாதிரி, நீ வந்து அந்த ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்ல ஹீரோனியா ஆக்ட் பண்ணனா நான் உனக்கு வந்து என்னோட கம்பெனி மூலமா பேசி நான் உனக்கு வந்து ஹீரோனி சான்ஸ் மாதிரி வாங்கி கொடுக்குறேன், அதுல இருந்து நீ ஆக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளோட டீனா கிட்ட வந்து சொல்லிடுறான். அப்படியே சீனை கட் பண்ண இந்த பக்கம் நம்மளோட எமி பாத்தீங்கன்னா நம்ம பிரின்சிபல் கிட்ட வரா, சார் வந்து நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் சார் அப்படின்னு வாங்க. என்ன மேட்டர் அப்படின்னும் போது நம்ம பிரின்சிபல் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த போட்டோ வந்து காட்டுறான். சார் இதுல இருக்காரு பாத்தீங்களா, இந்த மனுஷன் தான் எங்க அப்பா, அவரோட ஃபேஸ் வந்து கட் ஆயிட்டு இருக்கு, இவர் வந்து நீங்க எங்கனா பாத்திருக்கீங்களா, இவரோட ஃபேஸ் உங்களுக்கு அடையாளம் இருக்கா, இவர் எப்படி இருப்பாரு எதனா தெரியுமா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா எமி வந்து நம்ம பிரின்சிபல் கிட்டிக்கிறா. அந்த பிரின்சிபல் வந்து இந்த போட்டோ ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகல என்பது, இல்ல சார் அந்த லேடி இருக்காங்களா அந்த லேடி கூட தான் இந்த ஆள் இருப்பாரு, அது எங்க அம்மா தான் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம எமி சொல்ல, இல்லமா நானே இந்த காலேஜ் வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு, சோ எனக்கு வந்து இதை பத்தி தெரியலமா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம பிரின்சிபல் வந்து நம்ம எமி கிட்ட சொல்லி அமிச்சிடறாரு. இந்த பக்கம் நம்ம எமியும் பாத்தீங்கன்னா நம்ம சீனியர் கிட்ட வந்து பேசுறா, என்னாச்சு எங்க போயிருந்தது, இல்ல எனக்கு வந்து ஒருத்தர் பத்தி தெரிஞ்சுக்க தான் நான் பிரின்சிபல் கிட்ட போனேன், ஆனா எனக்கு ஏதோ லைட்டா இப்ப டவுட்டா இருக்கு அப்படின்னு மாதிரி அவர் சொல்லுவா. டவுட்டா என்ன அப்படின்னு போது, சரி வாங்க உக்காருங்கன்னு சொல்லிட்டு நான் பிரின்சிபல் கிட்ட தான் கேட்க போனேன் எங்க அப்பாவை பத்தி, அவருக்கு எதனா தெரியுமான்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த போட்டோ பார்த்துட்டு அவருக்கு ஏதோ தெரிஞ்ச மாதிரி ஆக்ட் பண்ணாரு, பட் ஆனா என்னன்னா எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. தெரிஞ்சது தெரியல என்னமா இதை வச்சே நீ தெரியாத மாதிரி தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சீனியர் கேட்க, இல்ல எனக்கு ஏதோ ஒரு டவுட் இருக்கு, கண்டிப்பா ப்ரொஃபஸருக்கு என்னவோ தெரிஞ்சிருக்கு ஆனா அது என்கிட்ட மறைக்கிறாருன்ற மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளோட எமியும் சொல்றா. இந்த பக்கம் பிரின்சிபலும் பாத்தீங்கன்னா அந்த போட்டோவை பாக்குறாரு, பார்த்துட்டு வந்து அவரும் யோசிக்கிறாரு. சோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஹீரோனி வந்து எப்படியாவது வந்து இந்த ஹீரோனி பொசிஷன்ல இருந்து நம்ம வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டீனா வந்து பயங்கரமா ஆக்ட் பண்றா. அவன் என்ன பண்றான்னா, நம்ம ஹீரோனி வந்தோடனே நாளையில இருந்து நீ நானும் தானே அந்த டிராமால நடிக்க போறோம், சோ நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா பிராக்டிஸ் பண்ணலாமே அப்படின்னு வா. ஓகே அப்படின்னு போது இவன் மைண்ட் வைஸ்ல, வாடி வா உன்னை டார்ச்சர் பண்ணி தக்காளி சோறு ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மைண்ட்ல இருக்குது. அடுத்த நாள் மார்னிங் வந்து நம்மளோட டீனா வந்து, நான் உனக்கு மூணு ஸ்டெப்ஸ் சொல்லித்தரேன், இதை வந்து தொடர்ந்து நம்ம பண்ணிட்டே இருக்கணும், ஒன்னு ஸ்ட்ரெச்சிங், இன்னொன்னு பிரீத், இன்னொன்னு சிங்கிங், சோ இது மூணுமே நல்லா பண்ணாதான் நம்ம நெக்ஸ்ட் லெவல்ல போக முடியும் சொல்லிட்டு கமான் ரெடி கோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரன்னிங் ஓடுவா, நல்லா வேகமா ஓடு வேகமா ஓடுன்னு சொல்லிட்டு ஹீரோனி டார்ச்சர் பண்றலாம இவனும் டயர்ட் ஆவா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோனி வந்து நல்லா கத்து நல்லா கத்து அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு மொட்டை மாடி கூட்டு போய் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சுதான் கத்திட்டே இருக்கு சொல்லுவா. சோ ஹீரோனி பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணி அவங்க ரன்னிங்ல தான் நல்லாவே வந்து போக்கஸ் ஆயிடுவாங்க. ஆனா இந்த டீனா பாத்தீங்கன்னா இவ்வளவு வந்து டார்ச்சர் பண்ணச்சா நானே என்னைய டார்ச்சர் பண்ணிக்கிறேன் மாதிரி இது பண்ணுவா. அதுக்கப்புறம் பாட்டு பாடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோனி பாத்தீங்கன்னா கத்தி கத்தி பாட வச்சு அவ தொண்டையை பாத்தீங்கன்னா மொத்தமா மக்கராக்கிறா. நம்ம ஹீரோனியால அந்த தொண்டை வந்து ரொம்ப அவங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிருது. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ரன்னிங் ஓனா நம்ம ஹீரோனி வந்து ரெஸ்ட் எடுக்கு உனக்கு இதோட போதுன்னு வாங்க. நம்ம ஹீரோனி இல்ல நான் ஓடுறேன் நீ ஓனா ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு நம்ம டீனா வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு அவப்பாட்டுன்னு ஒன்று இருப்பான். இவன் நம்ம டார்ச்சர் பண்ணானா இவன் நம்மள டார்ச்சர் பண்றான்ற மாதிரி இருக்கும். இந்த பக்கம் ஹீரோனி ஒரு மொட்டை மாடல நிக்க வச்சுட்டு மீ மீ மாமா மீ மாமா. ஸோ இதே மாதிரி தான் கேட்கவே முடியாத அளவுக்கு நம்மளோட ஹீரோனி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நம்மளோட டீனை வந்து கொடுமைப்படுத்திட்டு இருப்பாங்க. இப்படி வாய்ஸ் அதிகமாக படுத்தி பாடு 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 அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனியும் அதுக்கேற்ற மாதிரி பயங்கரமாக கத்திட்டு இருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே அது பழக்கமாயிடும் பார்த்தீங்கன்னா. ஆனால் அந்த வாய்ஸ் கத்தி கத்தி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தொண்டே ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்படியே சீனை கட் பண்ணால் அடுத்த நாள் மார்னிங் வந்து ஹீரோனி வந்து நம்ம டீனாவை எழுப்பான். ஏ டீனா வாடியே நம்ம போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணலான் போது, ஏய் நான் தான் நீ உன டார்ச்சர் பண்ணேன், நீ என்ன என்ன ப்ராக்டிஸ் பண்ண டார்ச்சர் பண்ண, நான் வரல எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு. சரி ஓகே நான் போய் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோனி போயிடுவாங்க. வந்து சந்தேகமாவே இருக்கும் அந்த டீனா பண்றது எல்லாமே, நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, அவளை வந்து இந்த மாதிரி நல்லா பாட வச்சு ரொம்ப கத்த வச்சு அவள் வாய்ஸ் வந்து கெடுக்க பாக்குறியா அப்படின்னு எமி சொல்லுவா. அதுக்கு நம்ம டீனா வந்து நான் அப்படிலாம் பண்ணல போ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கோச்சிக்கிட்டு வந்து அப்படியே பார்த்து தூங்கிடுவா. சோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் நம்மளோட ஹீரோனியோட அன்னைக்கு அந்த ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் டே வந்துருது. அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹீரோனி வந்து இரும்பிட்டே இருக்காங்க, கரெக்டான டைமிங்ல வந்துச்சு. இதே மாதிரி தான் நம்ம ஹீரோனியும் பாத்தீங்கன்னா இரும்புறாங்க. அப்ப நம்ம ஹீரோ வராருக்கு என்னாச்சுன்னு போது ஹீரோனிக்கு வாய்ஸே வரல அப்படிதான் பாத்தீங்கன்னா கசுர பேசுறாங்க. என்னாச்சு இவளுக்கு வந்து இந்த மாதிரி இன்ஃப்ளமேஷன் த்ரோட் பெயின் வந்திருக்கு, ரொம்ப கத்தி கத்தி கொஞ்ச நாள் ஏதோ பிராக்டிஸ் பண்ணிருந்தா போல அதனால வந்து இந்த இது வந்திருக்குன்னு போது எமி வந்து இது எல்லாமே காரணம் இந்த டீனா தான், அவ தான் வந்து பிராக்டிஸ் கொடுக்குறேன் அதை பண்றேன்னு சொல்லிட்டு வேணும்னே வந்து ஹீரோனி இடத்துல அவ வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னு இந்த மாதிரி பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம எமி வந்து திட்டிட்டு இருப்பா. அங்க இருக்கிற எல்லாருமே வந்துடுறாங்க, என்னாச்சு இப்ப நம்ம இவ மட்டும் பாடாம போயிட்டானா இவ மட்டும் ஆடாம போயிட்டானா நம்ம எல்லாம் வீணாம போயிடுவோம், சோ எல்லா பிராக்டிஸும் வேஸ்ட் ஆயிடுவாங்க. இப்ப என்னதான் பண்றேன்னு போது ஹீரோனி இடத்துல வேற யாரா பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க போது டீனா மட்டும் தான் பண்ணிருப்பான். சோ அதனால வந்து டீனா வந்து போடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியும் நீ இதுக்கோசம் தான் ஆசை
கஷ்டப்படுறேன் எனக்கு தெரியும் சொல்லிட்டு நம்ம எமியும் பாத்தீங்கன்னா டீனா வந்து திட்ட, டீனாக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாயிடும், யாரும் என்ன நம்பவே மாட்டேன்றீங்களா, நான் இந்த மாதிரி அந்த பர்பஸ் கோஸ்ட் எல்லாம் பண்ணலன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து போயிடறான். கேமராமேனும் பின்னாடி நம்ம டீனா பின்னாடி போறான். இந்த பக்கம் டீனா பாத்தீங்கன்னா போன் பண்ணி அந்த ஏஜென்ட் இருக்கா பாத்தீங்களா அவள் கால் பண்ணி, நான் அந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணல, எனக்கு வந்து அந்த கான்ட்ராக்டே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கில்ட்டி ஃபீல்ல, அதாவது நம்ம ஹீரோனி இந்த மாதிரி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கே ஒரு மாதிரி கில்ட் ஆயிருது. அதனால கால் பண்ணி இந்த மாதிரி நான் எனக்கு அந்த கான்ட்ராக்டே வேணாம் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப அழுகுறா, சோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கேமராமேன் இதெல்லாம் கேட்டுட்டு வந்து என்னாச்சு உனக்கு என்ன ப்ராப்ளம் போது நீ எல்லாமே கேட்டுட்டியா, நான் வேணும்னே பண்ணல, அவங்க வந்து இந்த ஆஃபர் எனக்கு இது பண்ணாங்க ஆனா நான் அவசரப்பட்டேன், என் தப்பு தான், நான் பண்ணது தப்பு தான் மாதிரி அவ ஃபீல் பண்றா. சரி வீடு ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு ஒரு தப்பு இருக்கு, நீ வந்து ஹீரோயின் கிட்ட சாரி கேளு, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னா பாத்தீங்கன்னா நம்மளோட கேமராமேன் பாத்தீங்கன்னா டீனா கிட்ட சொன்னா, டீனாவும் சரி மாதிரி எல்லாத்துக்குமே ஒத்துக்கிறா. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டான்ஸ் ப்ரொஃபசர் வந்துறாரு, என்னாச்சு உன் வாய்ஸ் கடையும் போது அப்படின்ற மாதிரி பேசி காட்டுறா. ஓகே இவ இடத்துல வந்து வேற யாருனா வேணும், இவளோட கூட வந்து யார் பெர்ஃபார்ம் பண்ணும்போது டீனா தான் அவ வந்து பண்ணட்டுமே போது டீனா நேரம் வந்துட்டு இல்ல சார் எனக்கு கொடுத்த ரோல் நான் அந்த செகண்ட் ரோல் தான், நான் அந்த ரோல்லே பண்ணிக்கிறேன், நான் ஹீரோனி ரோல்லாம் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். என்ன சொல்ற அப்படின்னு போது இல்ல நான் ஏன் ரோல்ல பிளே பண்ணிக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லுவா. சரி வேற யாருனா இருக்காங்களா போது பாத்தீங்கன்னா அங்க ஒரு பொண்ணு வந்து நான் பண்றேன் சார் மாதிரி வருவா. சரி ஓகே நீயே பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹீரோனின் ரோல வேற ஒரு பொண்ணு குத்துறாங்க. இந்த பக்கம் நம்மளோட ஹீரோனிக்கு பாத்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வரும் நம்ம ஹீரோனியோட அம்மா கிட்ட இருந்து, இந்த மாதிரி நீ ஏதோ ஒரு உனக்கு ஒரு எக்ஸாம் இருக்காமே இன்னைக்கு ஒரு டிராமா ஸ்டேஜ் காம்படிஷன் மாதிரி அதில் நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தான் மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா அவங்க அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்காது. இந்த மெசேஜ் பார்த்தோன்னே ஹீரோனிக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிடு, என்னடா நம்ம அம்மா இந்த டைம்ல சப்போர்ட் பண்ண டைம்ல நம்மளால ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியலன்னு ரொம்ப ரொம்ப அழுகுறாங்க. அப்ப டீனா வந்து நம்ம ஹீரோனிக்கிட்ட வந்துட்டு ஐம் சாரி நான் என்னால தானே ஆச்சு, நான் என்ன மன்னிச்சிரு ஏன் செல்ஃபிஷ்னல தானே போது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் நிறைய பிராக்டிஸ் பண்ணதுனால இதுவாச்சு, நீ உன்ன பிளேம் பண்ணிக்காதன்னு வாங்க. இல்ல நீ என்ன பிளேம் பண்ணனால நான் தான் தப்பு பண்ணனு சொல்லிட்டு நம்ம டீனா பாத்தீங்கன்னா அழுதுகிட்டே வந்து அவகிட்ட சாரி கேப்பா. எமி வந்து இதுக்கப்புறம் என்ன, இதுக்கப்புறம் தான் ஒண்ணும் பண்ண போறது இல்ல, அவர் ரெக்கவர் ஆனாலும் ஒண்ணும் இல்ல போ போ அப்படின்னு போது நம்ம டீனாவும் பாத்தீங்கன்னா அழுவா, சரி சரி அழாத அழாத அப்படின்னு சொல்லுவது. நம்ம எமியும் பாத்தீங்கன்னா எல்லாருமே மூணு பேர் ஒன்னா சேர்ந்துறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஸ்டார்ட் ஆயிட்டு எல்லாருமே வந்து டான்ஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனி இருக்க வேண்டிய இடத்துல வேற பொண்ணு இருந்தாலும் ஹீரோனி மாதிரி நினைச்சிட்டு வந்து அவரும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணி அந்த இது நல்லாவே பார்த்து முடிச்சிடறாரு. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து அவரோட டாக்டர் அவர் தான் சொன்னார் இல்லையா லாஸ்ட் பார்ட்லே உனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, நீ தூங்கவே மாட்டேன்ற, நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தனா ஜப்பான்ல வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் நீ செத்து போயிடுவேன்ற மாதிரி வந்து சொல்லிடுறாரு. அதனால வந்து இந்த மாதிரி நான் ஜப்பானுக்கு வரேன், நான் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அவரோட டாக்டர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம சீனியர் பாத்தீங்கன்னா அந்த வழியா வராரு, வந்தவர் வந்து சீனியர் நிறுத்திட்டு நம்ம ஹீரோ வந்து நான் கொஞ்ச நாள் வந்து வெளியே போலான்னு இருக்கேன், கொஞ்சம் லாங் டேஸ் லீவா கூட இருக்கலாம், நான் ரொம்ப தூரமா போயிட்டு வரேன், அதனால நான் வர வரைக்கும் ஹீரோனியை ரொம்பவே நல்லா பாத்துக்கோ, அவளுக்கு என்ன ஹெல்ப்னாலும் நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை அவளை நம்பி விட்டு போறேன்னு வாங்க. நம்ம சீனியருக்கு ஒன்றும் புரியாது நீ எவ்வளோ நாள் அவன் வரான்னு போது ஒரு வருஷம் ஆகலாம் இல்லை ரெண்டு வருஷம் ஆகலாம் இல்லை நான் வராமலே கூட போயிடலாம் அப்படின்னு மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து சீனியர் கிட்ட வந்து சொல்லிட்டு போறாரு. ஸோ அன்றைக்கி வந்து கிரௌண்டில் வந்து நின்றுட்டு இருக்காரு நம்ம ஹீரோனி கிட்ட வந்து எப்படி இது சொல்றது ஒரு வருஷம் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோனி பார்த்தீங்கன்னா ஒரு பொக்கையோட வருவாங்க, நான் உனக்கோசம் அவனை கொண்டு வந்திருக்கேன் இங்கே வந்து பாரு அப்படின்னு உடனே ஹீரோ அப்படி திரும்புவார். ஆக்சுவலாக நீ வந்து முன்னாடியே கேட்டிருந்த என்கிட்ட ஆன்சர் சொல்லு ஆன்சர் சொல்லிட்டு நான் இப்போ சொல்கிறேன், எனக்கு வந்து உனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீ என் கேட்ட இல்லை உனக்கு என்ன பிடிக்க மாட்டேன் கண்டிப்பாக எனக்கு உன்னை பிடிக்கும் ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனி வந்து ப்ரொபோஸ் பண்ணிடுறாங்க. என்னது லவ்வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா நீயும் மற்ற பொண்ணுங்களை மாதிரிதாவா கொஞ்சம் சிரிச்சு பேச்சு பேசி பழகினா உங்களுக்கு வந்து லவ் வந்துருதா, நீ ஒரு ஆர்டினரி கேர்ள் தான், நான் எப்படி உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், அன்றைக்கி ஏதோ போதையில் வந்து நான் அன்றைக்கி உளறிட்டேன் அதை நம்பி நீ இது மாதிரி சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன திரும்ப திரும்ப வந்து இந்த மாதிரி ஃபூல் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். ஏ என்னடா பேசுற நான் அந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லைன்னு போது நம்ம ஹீரோ வந்து பயங்கரமா கத்திடறாரு, நீ எல்லாம் பழைய மாதிரி பொண்ணுங்க தான், எல்லா பொண்ணுங்களும் இதே மாதிரி தான் இருக்கீங்க, ஒரு கொஞ்சம் பேசிச்சா போதுமே திரும்ப திரும்ப இந்த மாதிரி வந்து லவ் கிவ்னு வந்துருவீங்களே போது ஹியோனிக்கு ரொம்பவே கஷ்டமாயிடும், என்ன பேசிட்டு இருக்க நீ அப்படின்னு போது யுக்ஷி நம்பாத யுக்ஷி ஏன் யுக்ஷி இது மாதிரி பண்ற உனக்கு என்ன ஆச்சு சொல்லு, உனக்கு எதனா ப்ராப்ளமா சொல்லு, நான் உன் பக்கம் இருக்கிறேன், நீ எப்பயுமே நான் உன் பக்கம் இருக்கிறேன், நீ சொல்லு எப்பயும் நான் உன் கூடவே தான் இருப்பேன், நான் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சமாளிக்கலாம், பிளீஸ் சொல்லு கெஞ்சி கேட்கிறேன் பிளீஸ் நீ வந்து என் யுக்ஷி தான் பிளீஸ் சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து நான் சொல்றது கேளுன்னு சொல்றது வேறு இல்ல நான் உன் கூட தான் இருப்பேன் என்கிட்ட போய் சொல்லாத சொல்லுன்னு போது ஹே போ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹீரோ நம்ம ஹீரோனி பிடிச்சி பாத்தீங்கன்னா தள்ளி விட்டுறாரு, தள்ளி விட்டு இன்னொரு தடவை என்ன டிஸ்டர்ப் பண்ணாத நான் தான் சொல்லிட்டேன்ல நீ எப்பயுமே என் கூட இருக்கவே முடியாது எப்பயும் என் கூட இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஹீரோ பயங்கரமா வந்து ஹீரோனி கிட்ட வந்து சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா எமோஷனலா போறாரு. ஹீரோ பார்த்தீங்கன்னா இறக்கமே இல்லாமல் நம்ம ஹீரோனியை அங்கேயே அந்த மழையிலே விட்டுட்டு அவர் பாட்டு நடந்து போயிட்டே இருக்காரு. ஹீரோனி ரொம்ப ஃபீல் பண்ணி பயங்கரமாக அழுகுறாங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பாட் கம்ப்ளீட் ஆகுது. அடுத்த எபிசோட் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சுன்ற மாதிரி வர ஆரம்பிக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன நடக்க போகுது, திரும்ப நம்ம ஹீரோ வந்தால் ஹீரோனி ஏற்றுப்பாங்களா இல்லையான்றத வர வர பாட்டில் பார்க்கலாம். 12th எபிசோட்ல இந்த அளவுக்கு ட்விஸ்ட் கொடுக்குறானுங்க, இன்னும் 12 எபிசோட்ஸ் இருக்கு கைஸ். ஸோ ஒரு ஒரு எபிசோடும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு, மிஸ் பண்ணாமல் போய் பாருங்க. அண்ட் நம்மளோட செகண்ட் சேனல்லையும் இதே மாதிரி ஒரு காலேஜ் டாமா ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ எந்த மாதிரி காலேஜ் டாமா ஸ்டார்ட் பண்ணலாம் கீழே கமெண்ட் செக்ல
மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் கைஸ் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு எபிசோடோ பார்க்கலாமா இல்லை சிங்கிள் எபிசோடோ இதே மாதிரி வந்து பார்க்கலாமான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா வந்து இது 9 இல்லை 10 மினிட்ஸ்க்குள்ளே இது டியூரேஷன் முடிஞ்சிது. ரெண்டு ரெண்டு எபிசோட பார்த்தா ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே பார்க்கலாம். ஸோ ரெண்டு எபிசோடோ பார்க்கலாமா இல்லை ஒரு ஒரு எபிசோடோ பார்க்கலாமான்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் என்ன ரமா போடுறதையும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ் யூ கைஸ் அண்ட் கீப் சப்போர்ட் அவர் சேனல். பை பை.